Ini pas enggak. வம்சி அடிச்சியா? சொல்லு ஏன் வம்சி அடிச்ச? ஆமா அடிச்சிருக்க கூடாது. மிதிச்சிருக்கணும். வம்சி என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட். என்ன பெரிய ஃபேமிலி ஃப்ரெண்ட்? எங்களுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட் எல்லாம் ஒண்ணுதான். உங்களை மாதிரி கேரக்டர் ஆட்டிடியூட் யோசிச்சு பார்த்தாலும் ஃப்ரெண்ட் ஆக மாட்டோம். எங்களுக்கு எப்போ மச்சானு கூப்பிடுறோம், எப்போ தோல் மேலே கை போடுறலாம் தெரியாது. ஆனால் அப்படி ஆயிட்டா ஜாலிக்கு ஜாலி, சீரியஸ்னா சீரியஸ் ஆகிடுவோம். தப்பு கிருஷ்ணா. ஏய் எனக்கு தப்பு இல்லை. குணாக்கு ஒரு பிரச்சனை, யாராக இருந்தாலும் பார்க்க மாட்டேன், வகுந்துருவேன். நானும் தான் உன் ஃப்ரெண்டு, நானாக இருந்தாலுமா? இங்கே பார், நான் உன்னை லவ் பண்ணாலும் சரி, உன்னால் அவனுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா சும்மா இருக்க மாட்டேன். டேய் டேய், பிரின்ஸ் அவ்வளோ கேட்டார்ல, எதுக்குடா ஒன்றுமே நடக்காத மாரி சொன்ன? ஆ சொல்டா. சொல்லி அசிங்கப்பட சொல்கிறியா? இவங்களை இங்கே அடிக்கக்கூடாது, கேம்பஸ்க்கு வெளியே நாய் அடிக்கிற மாதிரி அடிக்கணும். எல்லாரும் ஹாஸ்டல்டா. ஹாஸ்டல்னா வெளியே வர மாட்டாங்களா? ஒருத்த சிக்கினா போதும். நம்ம தேர்ட் இயர் நட்டசுந்தர் இருக்கான்ல, அதான்டா பேஸ்கெட்பால் டீம் கேப்டன். அவங்க கூட ஒன்றா டீம் சேர்ந்து விளையாடுறத பற்றி பேச குணாவும் மற்றவங்களாம் போயிட்டுருக்காங்க. ஹலோ. சொல்லு தல, நீ சொன்னாலும் நான் பண்ணுவேண்ணா. முதல்ல நம்மளாம் சீனியர்ஸ், இந்த காலேஜ் டீம் எல்லாம் அப்புறம் தான். நான் பார்த்துக்கிறேன், நீ ஃப்ரீயாக விடு. இதோ வரானுங்க பாடுறா. என்னடா ஒத்து வருவாங்களா? நேற்று யாரா இதில் ஓவர சீனை போட்டுது? பின்னாடி ஒருத்தர் வராம்பர் க்ரீன் ஷர்ட் போட்டுட்டு ஜெட்லி நினப்பில. ஹலோ பிரதர். என்னடா நேற்று கிரிக்கெட் டீம் கூட, அதான் சேர்மன் கூட ரகலை பண்ணியிருக்கீங்க போல இருக்கு. என்ன பிரதர், அவனா டாடா கம்பெனி சேர்மனா? ஓவரா பில்டப் தரீங்க, அவங்க தான் தேவையில்லாம பிரச்சனைக்கு வந்தாங்க. நம்ம கேமே கேவலமாக பேசினாங்க, அதான் நம்மளாம் சேர்ந்து ஒன்றா விளாடலான்னு. ஒரே டீமாவா? போன வருஷமே உங்களுக்கு எங்களுக்கு ஆகாதுன்னு முடிவு ஆயிடுச்சுல. பாஸ்கெட் பால்லாம் ஃபைனல் இயர் மட்டும்தான். அனில் அம்பானி முகேஷ் அம்பானியா ஒன்று சேர்ந்துட்டாங்க, நமக்கு என்ன சீனியர்? எதாக இருந்தாலும் பழச மனசில் வச்சுக்க வேணாம். சாரி. உங்களுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை, அது நாங்கள் தான் கிடைச்சோமா? அதை உங்கள மாதிரி சின்ன பசங்களாம் விளாட முடியாது. போடா வந்துட்டானுங்க. அப்போ அவங்க சொன்ன மாதிரியே தேர்ட் இயருக்கும் செகண்ட் இயருக்கும் மேட்ச் வச்சுக்கலாம் பாஸ். அதை நீ சொல்லாத, நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம். ஒரு தடவை முடிவு பண்ணால் முடிவு பண்ணுதான். போய் அடுத்த வருஷம் வந்து விளாடிக்கோ. படா. அதான் சாரின்னு சொல்லிட்டாங்கல்ல. யாரா நீ? பிளேயரா? இல்லை கிளாஸ்மேட் தான், கிருஷ்ணா. கிளாஸ்மேட்னா பிளேயர் இல்லைல்ல? இல்லை சுந்தர், என் ஃப்ரெண்டு தான் கிருஷ்ணா. பிளேயர் இல்லைல்ல? இப்போ என்ன குறுக்க பேசுகிற? சரின்ற விஷயத்தை யார் வேணாலும் பேசலாம். சும்மா சுந்தர், பால பிடிச்சல ஷூட் பண்ணுறா. என்ன சுந்தர்? ஏய் யார் வேணாலும் பேசலாம்னால யார் வேணாலும் ஷூட் பண்ணலாம். ஷூட் பண்ணுறா. ஏய் என்ன சுந்தர், ஷூட் பண்ணுறா பார்த்துக்கலாம். ஏய் சார்மன் கிட்ட கட்டின வித்திய என்கிட்ட கட்டலாம் நினைக்கியா? யார் வேணாலும் பேசலாம்னால யார் வேணாலும் ஷூட் பண்ணலாம். ஷூட் பண்ணுறா, ஷூட் பண்ணு. ப்ளீஸ் விடு சுந்தர், நான் வேணா சாரி கேட்டுக்கிறேன். நீ ஏன்டா சாரி கேற? அவனுக்கு நீ ஒத்து, உனக்கு அவன் ஒத்தா? அவன் ஒரே ஒரு தப்பா ஷூட் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் ஒன்னா ஒரே டீம்ல விளாடலாமா இல்லை மேட்ச் வச்சுக்கலாம் பாப்போம், சரியா? பார் சுந்தர், அவன் நமக்காக தான் பேசினான். ப்ளீஸ் ஷூட் பண்ண சொல்லு. விஜய் பாபா பேசினால முரளி, இவனுங்க தோக்குறது இந்த காலேஜ் ஃபுல்லாக பார்க்கணும்டா. பிரச்சனை உனக்கும் எனக்கும் தானே, மனம் நினச்சிக்கலாம். அன்னைக்கு சிவானால நான் கேம் விளையாடுறத நிறுத்திட்டேன், ஆனால் இன்னைக்கு உன்னால் திருப்பி பந்த தொட்டிருக்கேன். எனக்கு ரெண்டு பேரும் ஒன்று தான். யார் தோக்குறாங்க யார் ஜெயிக்கிறாங்கன்னு வேடிக்கை பக்கவா சொன்னேன், அசிங்கப்படுத்த வேணா. அவனுங்க சொன்னாலாம் கேட்க மாட்டானுங்கடா, அவனுக்கு கிரவுண்டில் வச்சு அடிக்கணும், அப்போ தான் மூடிட்டு போவானுங்க. நீ வேணா பாரு யார் முதல்ல 5 பாயிண்ட் எடுக்கிறாங்கன்னு. சார்
ப்ராப்ளம் எதுவும் வராமல் இருக்க பிரின்சிபல் உங்களை ரெஃபரியா இருக்க சொல்லார் சார். மேட்சாக இருந்தால் பரவாயில்ல, இவனுக்கு அடிச்சுக்கிறதுக்கு மேட்ச் வைப்பானுங்க, அதுக்கு நான் ரெஃபரியா இருக்கணும். நான்சென்ஸ். பேச்சி இந்த பக்கவா. அவ்வளோ பெரிய ஆளு நீ. எடு வா 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 வா, எடு வா வா வாடா.
நீ ஜெயிக்கிறது நான் ஜெயிக்கிறது முக்கியம் இல்லை, நம்ம ஒரே டீமா சேர்ந்து ஜெயிக்கணும். சொல்லு என்ன டீம் சேர்ந்துட்டா டோர்னமெண்ட்டை ஜெயிச்ச மாதிரியா? அதையும் ஜெயிச்சிட்டா போச்சு. நல்ல வேலை நீ ஏன் கேம்ல இல்லாம போயிட்ட, இருந்திருந்தா அசிங்கமா தோத்துருப்பேன். இப்ப மட்டும் என்ன, இனி மேட்ச் உன் கேமுக்கும் என் கேமுக்கும் தான். இப்படி சும்மா சொல்லிட்டா இப்படி மேட்ச் நான் ஒருத்தர் ஜெயிக்கணும் ஒருத்தர் தோக்கணும், நாங்க ஜெயிச்சிட்டா என்ன பண்ணலாம்? நீங்க ஜெயிச்சிட்டா கிரிக்கெட் விளையாடுறதே விட்டுரும். வேணா 10 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கோ, நல்லா யோசிச்சு சொல்லு. ஹே, அதான் சொல்லிட்டேன்ல.